வணக்கம் சார். வணக்கம். ஆ ராசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமத்துவத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் எதிரானது எதெல்லாம் இருக்கோ அதுதான் பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார். இதுக்கு உங்க கருத்து என்னங்க சார்? நான் பிராமணியம் என்று சொல்லுவது ஒரு ஜாதி பெற்றிருக்கிற சிறப்புத்தன்மையோ அல்லது அதிகாரத்தையோ குறிவைத்து அல்ல. ஆனால் நான் பிராமணியம் என்று சொல்லுவது எது எதெல்லாம் சமத்துவத்திற்கு சகோதரத்திற்கு எதிராக இருக்கிறதோ, சமத்துவத்திற்கு சகோதரத்துவத்திற்கு ஃப்ரெட்டர்னிட்டி இதுக்கெல்லாம் எதிர்க்க எதிராக இருக்கிறதோ அதுதான் பிராமணியம்னர். அதாவது சமத்துவத்துக்கும் சகோதரத்துக்கும் எதிரானவர்கள் வந்து திமுக தான். ஏன்னா நீங்கள் தான் ஆரம்பத்திலிருந்தே பிராமணன் பிராமணன் சொல்லி சகோதரத்துவத்தை மறந்து ஒரு ஜாதியை வந்து எதிராக பேசி அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். அப்போ அந்த சகோதரத்துவம் எங்கே போச்சு? சமத்துவம்னா நீங்கள் எல்லா ஜாதியும் இல்லை ஒன்றா பாவிக்கணும், பிராமணன் பிராமணசம் பிராமணசம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அப்புறம் எங்கே நீங்கள் ஒரு சமத்துவங்கிறது வரும்? அதனால் ராஜா மற்றவங்க சொன்னார் எதுக்காச்சும் பரவாயில்ல, ஆ ராசா தான் இந்த பிராமண துவேஷத்தையே அடிக்கடி பயன்படுத்துகிறாரு. ராசாவுக்கு அருகதையே கிடையாது இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறதுக்கு. அதனால் சமத்துவத்துக்கும் சகோதரத்துக்கும் எதிரானவர்கள் பிராமணர்கள்னு சொல்கிறதுக்கு ராஜாவுக்கு ராசாவுக்கு தகுதியே கிடையாது. காரணம், உங்களை மாதிரி ஆட்கள் தான் அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் தலைவர் இவங்க தான் இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ அதே பேட்டியில் வந்து ஆர் ஆசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து ஆணவ கொலைகள் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா வந்து அது வந்து பிராமணர்களால் தான் விதைக்கப்பட்டது. ஆணவ கொலைன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஆணவ கொலை எங்கே இருக்கு? அந்த 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 கருத்தோட்டம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை கொல்லணுங்கிற அந்த சித்தாந்தம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு நாள் இல்லையா? அது அங்கே திரும்ப இருந்து யார், நம்ம ஆர் என் ரவி சொல்கிறாரு, சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்துக்கு அதுக்கு அடிநாதமாக இருக்கிற மனுஷ மீறல் எழுதியிருக்கு. ஆமாம், கொன்றும் எழுதியிருக்கு. ஒரு பிராமண பெண்ணோடு வைசியன் உறவு கொண்டா அவனுக்கு என்ன ஃபைன், சத்திரியன் கொண்டா அவனுக்கு லெஸ்ஸு. சார், அந்த படிநிலையில் ஒரு பிராமண பெண்ணோடு சத்திரியன் கள்ள உறவு வைத்திருந்தால் அவனுக்கு என்ன செய்யணும், லெஸ் பனிஷ்மெண்ட். அப்புறம் வைசியை வச்சுருந்தானா அதுக்கு என்ன பண்ணுறது, அப்புறம் சூத்திரம் வச்சுருந்தானா கொன்று. இந்த உளவியலை நம்ம மூளைக்குள்ளே செலுத்தியது வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மத்தை யார் நிலைநிறுத்தினாங்களோ அவர்கள் தான் அதை வந்து பொறுப்பேற்றுக்கணும். ரொம்ப விவரமாக பேசுகிறதுன்னு நினப்பு ராசாவுக்கு, ரொம்ப படித்தவர் மாதிரி பேசு. நீ படிக்காதவங்க கூட இவ்வளோ முட்டாள்தனமாக பேச மாட்டான். எப்படி ஆணவ கொலை நடக்கிறதுக்கு பிராமணன் காரணமா? எப்படின்னா அவங்க தான் சொன்னாங்கண்ணா. இப்போ நான் பிராமணன் அந்த மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கான், பிராமணர் இல்லாதவர்களுக்கு இது பண்ணால் சூத்திரனாக இருந்தால் அவர்களுக்கு வந்து டெத் இது கொடுக்கணும், அதாவது டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுதான் விவரமாக சொல்கிறார். அப்படி பார்த்தா இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள்லாம் யாருக்கு யாருக்காக நடக்குது? நான் கேட்குறேன், சுவாதிங்கிறது ஒரு பிராமண பெண், அந்த பிராமண பெண்ணையே வந்து ஒருத்தன் வந்து வெட்டி இது பண்ணி கும்பிட்டான். பிராமண பெண்ணை ரொம்ப நாளாக கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த பிராமண பெண் வந்து ஏற்கனவே வீட்டில் பெற்றோர்கள்ட்டையும் போய் சொல்கிறாங்க, ஆணவ கொலை பண்ணுறவங்க அவங்கள இருந்தால் அன்னைக்கே அவங்க வந்துக்கிட்டு அந்த ராம்குமாரை பிராமண பெற்றோர்கள் வந்து வெட்டியிருக்கணும்ல. அவர்கள் வன்முறையே விரும்பாதவங்க. இன்றைக்கி யார் வெட்டுறா, யார் உடனே இன்றைக்கி வெட்டினா அதுக்கு அவங்க காரணமாக, எல்லாத்தையும் தூக்கி தலையில் போடுறதுக்கு ஒரு எழுச்சவாய பிராமணம் மாட்டினான். இன்றைக்கி யார் ஆதிக்க ஜாதின்னு இன்றைக்கி யாருன்னு சொல்கிறோம்? இப்போ நீங்கள் வந்து வன்னியர்கள் இருக்காங்க, அவங்க பெண்களை போய் இது பண்ணுறாங்க, அவங்க பெற்றோர்கள் அவங்க உறவினர்கள் உணர்ச்சி வசப்பட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ இல்லையா? அங்கே பிராமணர்கள் எங்கே வந்தாங்க? பிராமண இது வந்து அங்கே எங்கே வந்தது? ரொம்ப விவரமாக பேசுகிற மாதிரி ராசாவுக்கு. அங்கே எப்படி வந்தது? அது சவுத்தில் பார்த்தீங்கன்னா தேவருங்க, அப்புறம் நார்த்தில் வன்னியர்கள், இவங்கெல்லாம் ஆதிக்க ஜாதிகள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மற்ற ஜாதிகள் இது பண்ணால் பெற்றோர்களும் மற்றவர்களும் முடிவெடுத்து பண்ணுறாங்களே இல்லையா? பிராமணன் எங்கே வந்தாங்க? அதனால் பிராமணன் எப்போவுமே வன்முறையை விரும்பாதவன். எந்த பிராமணனாச்சும் கொலை பண்ணியிருக்கான்னு ராசாவால் ஒவ்வொரு கேஸ் சொல்லுங்கள். ஒரு பிராமணன் இன்னொருத்தரை கொலை பண்ணான்னு சொல்லி ராசாவை சொல்ல சொல்லுங்கள். வன்முறை இது பண்ணுறதே மற்றவங்க தானே, அதில் போய் பிராமணர் எங்கே வந்தான்? அதுக்கு மட்டும் தேவை. இவருக்கு வக்கீலாக வச்சுக்கிறார், வக்கீலாக வச்சவன் பிராமினா, அது இவர் 2G இதுக்கு. அதுக்கு மட்டும் உனக்கு பிராமணன் தேவைப்படுது.
பிராமண மூளை தேவைப்படுது, திட்டுறது மட்டும் பிராமண அந்த பிராமண வக்கீலுக்கு சொல்கிற ராசாவுக்கெல்லாம் நீங்கள் அப்பியர் ஆகலாமா, இந்த மாதிரி பிராமண எதிர்ப்பு இதில் பேசுகிற ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் போகலாமா, உங்கள் மூளையை யூஸ் பண்ணலாமா, ஒரு சமூக விரோதி அவர் 176,000 கோடி பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு இன்றைக்கி வெளியில் தப்பிச்சு விட்டுருக்காருன்னா அவர் தப்பிப்பதற்கு நீங்கள் துணை போகலாமா, இந்த மாதிரி பிராமணர்களை பேசுகிறவங்கிட்ட ஏன் ராசா பெரிய மூளையாச்சு, ஏன்னா நீங்களே வச்சு பாதாட வேண்டியது தானே, ஏன் ரெண்டு பிராமண வக்கீல் வச்சிங்க, உங்கள் தலைவர் இந்த வேலை தானே பண்ணார், குகனை வச்சுக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு ஆட்சியில் இருக்கும்போது குகனை வச்சுக்கிட்டாரு, அப்புறம் பிஎஸ் ராமனை இது அட்வொகேட் ஜெனரலாக வச்சுக்கிட்டாரு, அவரும் அப்படி தான் மூளை இல்லாதனால மூளை உள்ள பிராமணர்களை வச்சுக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு மூளை இல்லாதனால ரெண்டு மூளை உள்ள பிராமண வக்கீலை வச்சுக்கிட்டு கேஸை நகர்த்தி ஜெயிச்சுட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு ஆணவ கொலை நடக்கிறதுக்கு காரணமே பிராமணன் அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு முடிச்சு போடுற மாதிரி இவர்கள்லாம் பெரிய திறமசாலிகள் பெரிய இதுன்னு சொல்லி இவங்க தான் அறிவாளிகள் மாதிரி பேசுவாங்க. ஒரு நாட்டு மக்களுடைய ஏழை மக்களுக்கு வளர்ந்து சேர வேண்டிய 176,000 கோடியை கொள்ளை அடிச்சுட்டு இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அதனால் பிராமண துவம்சம் பண்ணுறதுக்கு வந்து ராசாவுக்கு உரிமையே கிடையாது. ஆணவ கொலைகளுக்கும் அவங்களுக்கும் அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு முடிச்சு போட்ட மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த மாதிரி இது பண்ணி ரொம்ப விவரமாக பேசுகிற மாதிரி இவங்களையும் ஒருத்தன் பேட்டி எடுத்து அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட்டு மக்கள்லாம் காரி துப்புவாங்க நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து, இப்படி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க. சரி, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற ஜாதியினர்லாம் வந்து இந்த மாதிரி ஆணவ கொலை பண்ணுறாங்க, அதற்கு அடிநாதம் அந்த சித்தாந்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னா மனுஸ்மிருதியில தான் வந்துச்சு, அது மனுஷ நேரத்தை வந்து உருவாகலை. மனுஸ்மிருதியில் என்ன சொல்கிறான், பிராமண பெண்ணை பிராமணன் அல்லாதவங்க கல்யாணம் பண்ணால் அவங்க சூத்திரராக இருந்தால் அவங்களை உயிர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதா தானே ராசா சொல்கிறாரு. பிராமணன் என்றைக்குமே வன்முறைக்கு போக மாட்டான், மனுஸ்மிருதியில் சொன்னால் அது வந்து வேத வாக்காயிருமா? அதைத்தான் நான் சொன்னேன்ல, பிராமணர்கள் வன்முறைக்கு போகாதவங்க, அவங்களெல்லாம் அது பண்ணி எப்படி பண்ணுவாங்க உங்களமாக? நீங்கள் இந்த திராவிட இதை சேர்ந்தவங்க தான் வன்முறைக்கு பேர் பண்ணுவாங்க, நீங்கள் தான் ஆளுகளை கொலை பண்ணுவீங்க. சாதிக் பாட்சா ஒய்ஃபிட்ட கேட்டு பாருங்க, அதுக்கும் சொல்லுவீங்களா சாதிக் பாட்சா ஒய்ஃபு சாதிக் பாட்சா இதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லும்போது இதுக்கும் பிராமணன் தான் காரணம், இல்லைன்னா எனக்கு அவரை கொலை பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே வந்திருக்காது, அதுக்கும் பிராமணன் தான் காரணம்னு சொல்லுவீங்களா ராசா? முதல்ல சாதிக் பாட்சா ஒய்ஃபுக்கு போய் பதில் சொல்லுங்கள். அவங்க சொல்லபடி பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை எடுத்து விட்டு இன்னும் மனிதர்களாக கோடிக்கணக்கில் பணத்தை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே இந்த மத்திய அரசாங்கம் வேறு 5 கோடிக்கு வந்து சொத்து சேர்த்தாங்கன்னு உங்கள் மேலே ஒரு வழக்கு போட்டு உங்களை மாதிரி ஆளுகளை இது பண்ணி ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் சிறை. ஒருத்தருக்கு உட்காந்து பேட்டி கொடுக்குறதுக்கே உங்களுக்கு அருகதை கிடையாது. நீங்கள் ஒரு குற்றவாளி. சீக்கிரம் டெல்லி ஹைகோர்ட் இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட்லேயாச்சும் நீங்கள் தண்டிக்கப்பட்டு திகார் ஜெயிலில் உங்களுடைய வாழ்க்கையை கழிக்க போவது நிச்சயம் உறுதியான விஷயம், நிச்சயம் நடக்கும். இறைவனின் அருளால் அது நிச்சயம் நடக்கும். பிராமணர்களின் சாபமே உங்களை அழிச்சிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், அதில் அவர் தெளிவாக இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சத்திரியன் வைஷ்ணவன் சூத்திரன் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணால் அவங்களை கொலை பண்ணணும், இதற்கெல்லாம் அடிநாதமே வந்து வர்ணாசிரமம் தான், இந்த வர்ணாசிரமத்தை யார் நிறுவினாங்களோ அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்காங்க சொல்கிறேன். அதாவது இந்து மதத்தில் 1.5 லட்சம் ஸ்லோகம் இருக்குது. இந்த ராசா மாதிரி விவரம் தெரியாத அளவுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த மனுஸ்மிருதின்னு இந்த ஏப்பிச்சு 1.5 லட்சம் ஸ்லோகம் இருக்குது. அதில் ஒரு 1,000-1,500 ஸ்லோகம் உள்ள இதில் வந்துக்கிட்டு ஏதோ உனக்கு ஆட்சேபடிமிக்க கருத்துக்களை சொன்னால் அதையே பிடிச்சிக்குவீங்களா? அதுதான் இந்து மதமா? மனுஸ்மிருதி தான் இந்து மதமா? வேறு இதெல்லாம் மற்ற நூல்கள்லாம் உங்களுக்கு இதுவாக தெரியலையா? அதுதான் அர்த்தமுள்ள இந்து மதத்தை போய் படிங்கன்னு சொன்னேன். எவ்வளோ நல்ல விஷயங்களை கண்ணதாசன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு நல்லது கண்ணப்படாது, ஏன்னா நீங்கள்லாம் தீயவர்கள். நீங்கள்லாம் வந்து நாட்டுக்கு வந்து ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக திகழ்பவர்கள் நீங்கள். கலிகாலத்தில் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் பதவி வரும். நீங்கள்லாம் பெரிய ஆளுன்னு இது பண்ணிக்காதீங்க. பிராமணர்களுக்கு சொன்னேன், ஆராசா வக்கீல்களுக்கு சொன்னேன், பணம் கிடைக்குதுன்னு ஆராசாவுக்கெல்லாம் போய் ஆஜராகாதீங்க. இப்படிப்பட்ட ஆளை காப்பாற்றி விடலாமா? நீங்கள் தேச துரோகம் பண்ணியிருக்கீங்க. அந்த 2 பிராமண வக்கீல்களும் பாலாஜின்னு இன்னொருத்தர் அவங்க பேர் சொல்கிறாரு, நீங்கள் தேச துரோகிகள். ஒரு நாட்டுக்கு துரோகம் செய்தவரை காப்பாற்றி விட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார். உங்களால் காப்பாற்றப்பட்டு உங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசி கொண்டிருக்கிறார் ராசா. இப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் காப்பாற்றலாமா? அதனால தான் சொல்கிறேன், பிராமணர்கள் எல்லோருக்கும் அதைத்தான் சொல்கிறேன், பிராமண துவேஷம் செய்பவர்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காதீர்கள். கருணாநிதி இப்படி தான் பண்ணார். பிராமண பாப்பான் பாப்பான்னு திட்டிட்டு
பார்லமெண்ட்ல இருக்கக்கூடிய திறமைசாலிகள் பூரா கையில வச்சுக்கிட்டு வேலை வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் திட்டுறது இவங்க சர்வைவலே அதில் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்ப்பான் பார்ப்பான். இதுதான் தொழிலாக வச்சுருந்தேன் நான் தான் முதலே சொன்னேன்ல ஈவராம இப்படி தான். இப்போ பாப்பா நடி பாப்பா நடின்ட்டு பாப்பா பிராமணனுக்கு தான் வாடகைக்கு விடுவார். அவரும் அப்படி தான் கருணாநிதியும் அப்படி தான் பாப்பான் பாப்பான்ட்டு அறிவுள்ள பிராமணர்களை முக்கிய பதவிகளை கொடுத்து ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பார். இப்போ அதைத்தான் ராசா கொஞ்சம் வருவார். அதுதான் கேட்குறேன். நீ ஸ்டாலினுக்கு ஒரு சவால் விடுறேன். நீங்கள் பிராமணர்கள் எதுக்குறீங்கல்ல அரசு பணியில் மிக முக்கிய பதவிகளில் ஒரு பிராமணனை நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு பிராமண மூளையை நீங்கள் உதவியோக கொடுத்தாது. அப்போ தான் உங்களை தன்மானம் உள்ளவர்கள் நீ ஏற்றுக்கும். அதுக்கு மட்டும் பிராமணன் வேணுமா? எவ்வளவு எந்த பிராமணன் இங்கே இருந்துக்கிட்டு பெரிய பெரிய பொருளாதார மேதையில் இந்த பிடிஆர் கேட்டு பொருளாதார மேதைகள் அப்படின்னு சொல்லி மூணு நாலு பேரை வச்சுக்கிறாரு அந்த பிராமணன் இல்லையா? அதுக்கு மட்டும் பிராமண அறிவு தேவைமா? பொருளாதார விஷயத்தில் தமிழ்நாடு நிதி நிலைமையை சமாளிக்கிறதுக்கு மட்டும் பிராமண அறிவு வேணுமா? எதுக்கு பிராமணங்களை போய் இது பண்ணுறீங்க? நீங்கள் தான் பிராமணர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். உங்கள் பிடிஆர் ஏன் பிராமணர்களை போய் இது பண்ணுறாரு? அப்புறம் எதுக்கு போய் இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க? இன்றைக்கி இங்கிலாந்து பிரதமருக்கு அவர் ஒரு பிராமணர் ஆச்சே. உங்களுக்கு காணி ஆகணும்னா பிராமணம் வேணும், இல்லைன்னா பிராமணன் வந்து திட்டம் போது பிராமணன் பிராமணன் பிராமணத்து விஷயம் செய்கிறவங்க பிராமணர்களுக்கு சொன்னேன். எந்த ஒரு பிராமணனும் சரி உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க. சட்ட நீதிமன்றத்தில் இவங்களுக்காக ஆஜர் ஆகாதீங்க. சட்ட ஆலோசனை சொல்லாதீங்க. நிதி சம்பந்தமான ஆலோசனைகளும் இந்த பிராமண எதிர்ப்பு உள்ள திராவிட இயக்கங்களுக்கு செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அப்போ தான் இவங்க திருந்துவாங்க. இவங்களை காப்பாற்றாதீங்க. இவங்க பண்டித கொள்ளையிலெல்லாம் போய் காப்பாற்றலாமா? அதனால் செய்யக்கூடாது இனிமே பிராமணர்கள் அப்படிங்கிறது தான் நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள். சார், இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியார் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் பிராமணர்களுக்கு எதிரி இல்லை, எனக்கு நிறையா பிராமண நண்பர்கள் இருக்காங்க, ராஜாஜி என்னோட நண்பர் தான் சொல்லியிருந்தார். இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் நானும் பிராமணர்களுக்கு எதிரி இல்லை, எனக்கும் வந்து நிறையா பிராமண நண்பர்கள் இருக்காங்க. 2G கேஸில் என் கூட இருந்தது ரெண்டு பிராமணர்கள் எனக்கு இப்போ வரைக்கும் தோல் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரியார் சொன்னாரு நான் பிராமணர்களுக்கு எதிர இல்ல, என்னுடைய டாக்டரே பிராமணர் தான், எனக்கு வேண்டிய பிராமணர் நண்பர் தான், நான் ராஜாஜியோட நல்ல நண்பர் தான் சொன்னாரு. அகர இன்னும் சொல்ல போனா 2G வழக்குல பாலாஜின்னு ஒரு வழக்கறிஞர், மனுஷர்மான்னு ஒரு வழக்கறிஞர், ரெண்டு பேரும் இளம் வழக்கறிஞர், எனக்கு ரெண்டு பக்கமா தோல் கொடுத்தவங்க பிராமணர்கள், ரெண்டு பிராமணர்கள் ஃபீஸ் நான் கொடுத்ததான் ஃபீஸ். இன்னைய வரைக்கும் வந்து என்னை எனக்கு உடன் பிறந்த சகோதரர்களுக்கு அடுத்து அவரை நான் மதிக்கிறேன். ஒரு தனி மனிதனை வைத்து நான் பிராமணன் சொல்லலை. பிராமணியம் என்பது சமத்துவம் சகோதரத்துக்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் பிராமணியம். தனி நபரை சொல்லலை, பிராமணன் எதிரி இல்லை. அப்புறம் எது இதுக்கு பூணூலை வெட்ட சொல்கிறீங்க? பூணூலை வெட்ட சொல்கிறது பிராமண இசத்துக்கு எதிர்ப்பா பிராமணர்களுக்கு எதிர்ப்பா? பிராமணர்கள்ங்கிற ஒரு தனி மனிதனுக்குடைய எதிர்ப்பு தானே. இன்றைக்கி தீட்சிதர்களுக்கு எதிராக ஏன்னு சொல்லி வெக்கமாக இல்லை. 49 தீட்சிதர்கள் போய் இந்த நாட்டில் முன்ஜாமீன் எடுக்கிறாங்க. அந்த நாட்டில் முன்ஜாமீன் உங்களுக்கு பயந்துக்கிட்டு 49 தீட்சிதர்களை சாமியை கும்பிட்றவன சாமிக்கு சேவை செய்கிறவன் போய் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நாட்டில் முன்ஜாமீன் எடுக்கிறானே, அது என்ன நாடா? பிராமணர்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா தீட்சிதர்களை ஏன் இந்தளவுக்கு தொந்தரவு பண்ணுறீங்க? என்றைக்குமே சொல் நீங்கள் உங்கள் அதாவது இது நீதிக்கு விஷயம் நீதிக்கு எதிரான அத்தனை விஷயங்களையும் மனசாட்சிக்கு எதிரான அத்தனை விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிராமணர்களுக்கு இது கொடுப்பாங்க ஆனால் அவர் பேசுவார் நாங்கள் பிராமணர்களுக்கு எதிரி இல்லை பிராமண இசத்துக்கு தான் எதிரி அப்படின்னு. அவர் அதுதான் சொல்கிறேன். இப்போ இதை உங்கள் ஈவர எதுக்கு சொன்னார்? ஈவர சொல்கிறாரில்ல எனக்கு பிராமணர்கள் நண்பர்கள், இவர் ராஜாஜி நண்பர்கள், பிராமண இசத்துக்கு தான் எதுக்குன்னு. இதே ஈவர தானே சொன்னவர் பிராமணனை கண்டா பாப்பேன்னா நான் நல்ல பாம்பையும் பாப்பானையும் பாம்பையும் கண்டால் முதல்ல பாப்பான் அப்படின்னு சொன்னவர் தானே பிராமணர் ஈவேரா? அது பிராமணர் என்ற தனி மனிதர்களுக்கு எதிரான கருத்தா இல்லை பிராமண இசத்துக்கு எதிரான கருத்தா? இன்றைக்கும் பூநூலை வெட்டு பூநூலை வெட்டுன்னு உங்களுடைய ஸ்டாலினுக்கு கேட்குற உங்களுடைய கூட்டணி கட்சி விடுதலை கட்சியை சேர்ந்த இவர் வன்னியரசு சொல்கிறார் பிராமணர்கள் பூநூலை வெட்டுவோன்னு. அது பிராமணர்களுக்கு எதிரானதா பிராமண இசத்துக்கு எதிரானதா? எந்த ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க? நாட்டில் வந்து உங்கள் 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 இதில் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. அதான் சொல்கிறேன், இரணியன் இரணியன் கதி தான் உங்களுக்கு வரும். மிகப்பெரிய தண்டனை அடைந்து உங்களுக்கு முடிவு வரும் நிச்சயம். பிராமணர்கள்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய. அவர்கள் திருப்பி அடிக்க மாட்டாங்க, நீங்கள் திட்டினா திருப்பி திட்டக்கூட மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஆன்மீகத்தில் வந்து இப்போ இது உள்ளவங்க. அவங்களெல்லாம் துன்புறுத்தாதீங்க. அவங்கெல்லாம் மனசு வருத்து வயிறு வருத்தாங்கன்னா நாடு கெட்டு போகும்.
நாட்டில் பூகம்பம் வரும், மழை வெள்ளம் வரும், நாடையே பாதிக்கும். சங்கராச்சாரியர் நல்ல வரும் கட்ட வரும். சங்கராச்சாரியர் நல்ல அதை நான் இது பண்ணல. அந்த சங்கராச்சாரியை கைது பண்ணும்போது என்னாச்சு? அப்போ தான் சுனாமி வந்தது. அவங்கெல்லாம் பல பூஜையில் பண்ணுறவங்க பல இதை பண்ண, கடைசி சங்கராச்சாரியர் குற்றமற்றவர்னு விடுதலை பண்ணப்பட்டாரா இல்லையா? அப்போ அவரை கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சுருந்தது தப்பா இல்லையா? ஜெயலலிதா மேடம் செஞ்சதில் அதுவும் தப்பு தான். அதை கூட நான் இதில் இருக்கும்போதே நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். காவல்துறையில் இருக்கும்போதே அதுக்கு எதிராக பிராமணர்களை இது பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, உள்ள மனசாட்சி உள்ளவங்க, கொஞ்சம் பக்தி உள்ளவங்க, இறைவனை தொழுபவர்கள், உங்களை மாதிரி எல்லா அயோக்கியத்தனத்தும் பண்ணுறவங்கள, இந்த திராவிட இயக்கங்கள் மாதிரி. அதனால் அவ்வளவு பண்ணிவிட்டு அவங்க, நாங்கள் பிராமணர்களுக்கு எதிராக இல்லை, கேட்குறவெல்லாம் இழிச்சவாயினா, பார்க்குறவெல்லாம் இழிச்சவாயினா, இந்த பொழப்பு ஏன் பிழைக்கணும்? உண்மையிலே ராசாவுக்கு தன்மானம் இருந்தால், சுயமரியாதை இருந்தால், நீங்கள் அந்த ரெண்டு பிராமணன்ட்ட ஏன் போய் காலில் விழுந்தீங்க? அந்த பிராமணன்ட்ட போய் காலில் விழுகலாமா? அந்த ரெண்டு பிராமணர்களுக்கும் கேட்குறாங்க, அடுத்த அப்பீலில் அந்த ராசாவுக்கு உதவி செய்யாதீர்கள். அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியவர், அவர் வந்து இதில் வந்து திகார் ஜெயிலில் தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டிய ஒரு மனிதர். அவருக்கு எந்த உதவியும் எந்த பிராமணர்களும் செய்யக்கூடாது, குறிப்பாக வழக்கறிஞர்கள் செய்யக்கூடாது. அது நாட்டுக்கே செய்யும் துரோகம். உங்கள் பிராமண இனத்துக்கு மட்டும் செய்யும் துரோகம் இல்லை, இந்த நாட்டுக்கே செய்யக்கூடிய துரோகம். காரணம், ஏழை எளிய மக்களுக்கு வர வேண்டிய 176,000 கோடியை இவங்க பங்கு போட்டு சூட் கேஸுகளில் அறிவாலயத்துக்கு சூட் கேஸாக போச்சுன்னு இவர் சொல்கிறாரு, வைகோ சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சவங்களை காப்பாற்றி விடலாமா? இவர்கள்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கள். விநாசகால விபரீத புத்தி, அதனால தான் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மிக நன்றி, வணக்கம், ஜெயந்த்.